வணக்கம். 3 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிக்கும். குமரி, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. இந்திய ராணுவத்தின் புதிய தளபதியாக மனோஜ் பாண்டே நியமனம். பொறுப்புகளை ஒப்படைத்தார் எம்எம் நரவனே. சாமானியர்களுக்கு பொருத்தமற்ற சட்டங்களை மாநில அரசுகள் நீக்க பிரதமர் மோடி வலியுறுத்தல். நீதிமன்றங்களில் உள்ளூர் மொழிகள் பயன்பாட்டை ஊக்குவிக்கவும் வேண்டுகோள். பாலிவுட் நடிகை ஜாக்லின் பெர்னாண்டஸின் 7 கோடியே 27 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கம். பண மோசடி வழக்கில் அமலாக்கத்துறை நடவடிக்கை. தஞ்சாவூர் களிமேடு சப்பர விபத்து தொடர்பாக 1 நபர் ஆணையம் விசாரணை. விரைவில் அறிக்கையை தாக்கல் செய்வோம் என வருவாய்த்துறை செயலர் தகவல். 10 ஆண்டு சாதனைகளை ஒரே ஆண்டில் செய்தது திமுக அரசு. தேனியில் 114 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். விசாரணை கைதி உயிரிழப்பு விவகாரத்தில் ஆட்டோ ஓட்டுநருக்கு சிபிசிஐடி சம்மன். சம்பவத்தை நேரில் பார்த்ததாக நியூஸ் 18க்கு பேட்டியளித்த நிலையில் நேரில் ஆஜராக உத்தரவு. திருநெல்வேலி மாவட்டத்தில் பள்ளியில் ஏற்பட்ட மோதலில் காயமடைந்த மாணவர் உயிரிழப்பு. கொலை வழக்கு பதிவு செய்து 3 மாணவர்கள் கைது. மின்தடை குறித்து சமூக வலைதளங்களில் தவறான தகவல்களை பரப்புவோர் மீது நடவடிக்கை. மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி எச்சரிக்கை. ஆன்லைன் ரம்மி விளையாட்டால் 35 லட்சம் ரூபாய் இழப்பு. சென்னையில் இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில்